ஹலோ கேங்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என்எஸ் ஹோம் குக்கிங். எப்போவுமே தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் நல்லா செய்யாமல் இந்த மாதிரி காய்கறியில் சாதம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவரைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வரைக்கும் கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அவரைக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் குட்டியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போது இதில் அரை டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் வந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவைப்பட்டது அப்படின்னா அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காயில் வந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காய் நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சாதத்தை வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியான சாதமாக கிடைக்கும். நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.